ஹலோ, இன்றைக்கி நம்ம ஆக்ஸியோமோட முக்தி கோல்டு ஹெர்பல் ஹேர் வாஷை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ராடக்ட் நான் ஒரு 1.5 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஓகே, சடனாக அதோடய இன்க்ரீடியன்ஸ் எடுத்து பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஆக்சுவலி இந்த ப்ராடக்ட் நான் வந்துட்டு ஃபிட்யூபரோட ரெக்கமெண்டேஷன்ல தான் வாங்கினேன். லைக் ஏப்ரல் 2019 ஃபிட்யூபர் டாக்ஸின் ஃப்ரீ ஷாம்பூஸ்னு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தார். அதில் இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரெக்கமெண்டட் ஷாம்புவாக இருந்துச்சு. ஆக்சுவலி அப்போது இந்த ஷாம்புவோட இன்க்ரீடியன்ஸ் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ரீதா தான் லைக் 28% யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ இதோட கம்போசிஷன் பார்த்துட்டு கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிட்டு, ஸோ இதை வாங்கணுமா எதுக்கடா வாங்கணும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துருச்சு இதில் உள்ள ப்ராடக்ட்ஸ் கம்போசிஷன் எல்லாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த பாக்ஸில் அலோவேரா, பெருங்கரா, ஜாம்லா, நீம், துளசி, லெமன் கிராஸ், அதுக்கப்புறம் குலாப் வந்துட்டு ரோஸ், இது வெட்டிவேர், அதுக்கப்புறம் மெஹந்தி, வேறு என்ன இது ட்ரிக்கேட்டம் சட்டிவம் வந்துட்டு வீட் எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியலை. இந்த பாக்ஸில் உள்ளதெல்லாம் ஓகே தான், லைக் 100 ml கண்டெயின்ஸ் இந்ததெல்லாம் போட்டிருக்காங்க, எல்லாமே ஃபைன். பட் அதுக்கு கீழே அந்த அதர் இன்க்ரீடியன்ஸ்னு ஒன்று எழுதியிருக்காங்க. ஸோ இதை கலர் யூஸ் பண்ணியிருக்காங்க, முன்னோட கலர் எல்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் மோஸ்ட் டிஸப்பாயிண்டிங் ஒன் வந்துட்டு இதில் உள்ள எஸ்எல்இஎஸ் 11.5%. ஸோ எஸ்எல்இஎஸ் வந்துட்டு சோடியம் லாரட் சல்ஃபேட். இந்த ப்ராடக்ட் எந்த ஷாம்பு நான் எடுத்தாலும் இந்த ப்ராடக்ட் இருந்தாலே அப்படியே வச்சுட்டு வாங்காமல் வந்துடுவேன். ஸோ இது நான் இவ்வளோ டிசப்பாயிண்டிங்காக 11.5% இருக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அதுக்கப்புறம் ஏன்னா எஸ்எல்இஎஸ் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி ரொம்ப ட்ரை ஆகிரும் ஸ்கேல்ப். நீங்கள் ஆயிலெல்லாம் யூஸ் பண்ணாமல் தான் ஸ்கின்னை ரொம்ப ட்ரை ஆகிரும். மோரோவர் ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிற பீப்புள் யூஸ் பண்ணால் ஸ்கின் இரிட்டேஷன் கூட இருக்கும். எனக்கு ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின், ஸோ ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்து பார்த்து சூஸ் பண்ணணும். கிளிசரிங் 2%, சரி ஓகே, மாய்ச்சரைசராக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹைட்ரோவென்ஸ் 1%, ஹைட்ரோவென்ஸ் மாய்ச்சரைசர் தான், சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டாலும், சென்சிட்டிவ் ஸ்கின்க்கு நாட் ரெக்கமெண்டட் தான், பட் 1% ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டாலும். அடுத்து வந்துட்டு சிஏபிபி, இது வந்துட்டு கொக்கோமிடோ ப்ரொபைல் பென்டின். நல்லா ஸ்மார்ட்டாகவே எல்லாத்தையுமே நம்ம அப்ரிவேஷன்லேயே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாங்க. இது வந்துட்டு ஒரு ஃபோம் பூஸ்டர் தான், அதாவது நல்லா நுர கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. மோரோவர் சென்சிட்டிவ் ஸ்கினுக்கு எதுவுமே நாட் ரெக்கமெண்டட் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா PQ7, PQ10, இது வந்துட்டு பாலி குவச்சேர்னியம்னு ஒரு கண்டிஷ்னர். லைக் இந்த ஷாம்பு யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஹேர் பார்த்தா லிட்டில் பிட் நல்லா கண்டிஷனிங்காக இருக்கும். ஏன்னா எஸ்எல்இஸ் வந்துட்டு ஸ்கின்னெல்லாம் உங்கள் ஸ்கேல்ப் வந்துட்டு கம்ப்ளீட்டாக ட்ரை அவுட் ஆகிரும் அப்படின்னு இருக்காங்க. அடிஷ்னலாக மாய்ச்சரைசிங் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அடிஷ்னல் மாய்ச்சரைசிங் ஏஜென்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க. அது போக இடிடிஏ வேறு, இடிடிஏ வந்துட்டு எத்திலின் டயமைன் டெட்ராசிட்டிக் ஆசிட், இதுவும் வந்துட்டு ப்ராடக்டை வந்துட்டு ப்ராடக்ட் ப்ரிசர்வேட்டிவாக யூஸ் பண்ணியிருக்காங்க. லைக் ஒரு ஃபோமிங் ஏஜென்ட்டாகவும் இது ஆக்ட் ஆகும். அதோட ப்ராடக்டோட குவாலிட்டி, அதோட ஃப்ராக்ரன்ஸ், லைக் நீங்கள் ஓப்பன் பண்ணுற அன்னைக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி அதோட ஷெல்ஃப் லைஃப் ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்காகவும் வந்துட்டு இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. அது போக அக்வாபேஸ் கியூஎஸ், அக்வாபேஸ் வந்துட்டு ஒன்றும் வாட்டர் தான், அதுக்கு மேலே அப்ரூவ்டு ப்ரிசர்வேட்டிவ்ஸ். ஆல்ரெடி இதெல்லாமே ப்ரிசர்வேட்டிவ்ஸ் மாதிரி தான் இருக்குது. இதுக்கு மேலே இந்த கெமிக்கல்ஸ் கூட அடிஷ்னல் ப்ரிசர்வேட்டிவ்ஸும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் பார்த்திங்கன்னா இந்த ப்ராடக்ட் இப்போ உள்ள இதுக்கு லைக் நாட் கம்ப்ளீட்லி ரெக்கமெண்டட். இது நான் சென்சிட்டிவ் பீப்புளுக்கு கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அண்ட் மோரோவர் கொஞ்சம் 2 bottles வாங்கியிருக்காமல் இருந்திருக்கலாம்னு இப்போ தோணுது. பட் பரவாயில்ல, மேபி நெக்ஸ்ட் டைம் அவேர்னஸாக லைக் இன்னொரு ஷாம்புக்கு சுவிட்ச் ஓவர் ஆக்கிடுவேன் நினைக்கிறேன். அண்ட் நீங்களும் எப்போ ஒரு ப்ராடக்ட் வாங்கினாலும் அதோட இன்க்ரீடியன்ஸ் என்ன, மேபி ஃபஸ்ட் டைம் இருக்கும்போது நெக்ஸ்ட் டைம் இருக்காது அப்படின்றதுக்காக இது ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிளாக இந்த ஷாம்பு இருந்திருக்கு. ஸோ ஒவ்வொரு டைமும் வந்துட்டு இன்க்ரீடியன்ஸ் செக் பண்ணிக்கோங்க நீங்கள் எந்த ப்ராடக்ட்ஸ் வாங்கினாலும். ஸோ காஷனாக இருங்க, சேஃபாக இருங்க. தேங்க்யூ.